ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது டெக் மிக்சிங் விலாக். இது ரெண்டாவது வீடியோ, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அது லாங் ட்ராவல் பண்ணி ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணதாக வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா, ஒரு சைட்டில் நேற்று கேபிள் ஒர்க்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேபிளிங் ஒர்க்லாம் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 கேமரா சைட்டில், இந்த சைட்டில் பார்த்தோம்னா நேற்றே ஒரு 3 கேமரா ஒர்க்கு கேபிளிங் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஒரு 3 கேமரா கேபிள் லே பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அது கேமரா ஃபிக்ஸிங்லேருந்து டிவிஆர் ஃபிக்ஸிங்லேருந்து ரேக் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன வீடியோ எடுத்து மெர்ஜ் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் முன்னே இருக்கலாம், ஏன்னா இன்றைக்கி இது கொஞ்சம் லென்த்தியாக கூட போகிறது வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பார்த்தா இன்றைக்கி ஃபுல் டே இன்றைக்கி ஒர்க் இருக்குது. ஏன்னா கேமரா ஃபிக்ஸிங் இருக்குது, அடுத்து கேபிள் லேயிங்லாம் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது. அதை ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே மெர்ஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா உங்கள் கண் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே இருக்குது. அதாவது ஹார்டு டிவிஆர் இருக்குது, தவா டிவிஆர், குவிக்விஷனில் ஒரு 6 கேமரா, இதுவும் கலர் கேமரா தான். அடுத்தது ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கு தேவையான அக்சசரிஸ் பாக்ஸு, வீடியோ பலூன், டிசி பின்னு, இது மாதிரி எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா கேபிளிங் ஒர்க்கும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு கேமராவை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ணுறத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இது பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பாக்ஸை டைரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிட்டோம்னா இது மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த பாக்ஸுக்கு 2 ஸ்க்ரூ தான், மார்க் பண்ணியாச்சு. இப்போது ட்ரில்லிங் மிஷின் போட போகிறேன். கொஞ்சம் காதை எல்லோரும் முடிக்கோங்க. ஓகே, இப்போது ட்ரில்லிங் மிஷினோட வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் ப்ரெஷர் வுட்னு சொல்லுவாங்க, இதையும் வச்சு லாக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த பாக்ஸை ஸ்க்ரூ பண்ண வேண்டியது தான். பாக்ஸோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பாக்ஸோட டாப்பில் நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நடுவுக்குள்ள இந்த ஃபோலோ எடுத்துட வேண்டியது தான். எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நம்ம கேமராவை பிரித்து இந்த கேமராவை பிரித்தாச்சு. இப்போ இந்த கேமராவை இந்த பாக்ஸோட டாப்பில் ஸ்க்ரூ பண்ணணும். இதுதான் நாங்கள் பண்ணுறது, இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது வேறு மாதிரி பண்ணிங்கன்னா ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி செய்வேன். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் பண்ணுற ஐடியாலாம் இது மாதிரி தான் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே வந்துட்டு அவுடோர் பாக்ஸ் போடணும், ஆனால் இன்டோர் பாக்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்டோர் பாக்ஸும் போடலாம், அவுடோர் பாக்ஸும் போடலாம். என்ன வித்தியாசம்னா, அவுடோர் பாக்ஸ்னால் கொஞ்சம் நாள் லைஃப் வரும், இன்டோர் பாக்ஸ்னால் கொஞ்சம் நாள் 1 வருஷம் அப்படி தான் தாங்கும். அதுக்கப்புறம் தாங்காது, கொஞ்சம் நாள் உளுத்து கொட்டுற மாதிரி கொட்டும். அதனால தான் பெரும்பாலும் அவுட்டோரில் அவுட்டோர் பாக்ஸும் இன்டோரில் இன்டோர் பாக்ஸும் யூஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ கேமரா முடிக்கியாச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டியது இதை ஸ்லீவ் எடுத்துக்க வேண்டியது தான். நமக்கு தேவையான அளவுக்கு கேபிள் வச்சுக்கிட்டு எனக்கு இவ்வளோ லென்த்து போதும், இப்போ இது எனக்கு இது போதுமானது தான். இதை நான் ஸ்லீவ் எடுத்துக்கிட்டு இந்த கேட்சிக்ஸ் கேபிளில் தேவையற்ற இதை மாதிரி இதெல்லாம் எடுத்துகிட்டு, இதில் நான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறது ஆரஞ்சும் ஆரஞ்சு ஒயிட்டு அண்டு க்ரீன் ஒயிட்டு, ரெண்டு பேர் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் ரெண்டு பேரும் ஃப்ரீயாகவே வச்சுருப்பேன். எப்போயாவது ஸ்பேர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டு பேர் மட்டும் எடுத்துப்பேன், மிச்சம் ரெண்டு பேர் ஸ்பேராக தான் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு பேரில் கூட இந்த ஆரஞ்சு ஒயிட்டும் பவர் கொடுத்துருவேன். ஏன்னு பார்த்தோம்னா ரெட்டுனால் அது பவரை தான் குறிக்கும். அதனால் பார்த்தோம்னா பெரும்பாலும் இதை நான் பவர் கொடுத்துருவேன். க்ரீன் ஒயிட்டில் மட்டும் டேட்டாவை கொடுப்பேன், வீடியோ டேட்டாவை கொடுப்பேன். ஓகே, இதையும் சிலிவ் எடுத்தாச்சு. இப்போது அதேமாதிரி க்ரீன் பேரையும் சிலிவ் எடுத்துடலாம். கொஞ்சம் போரிங்காக தான் போகும்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடியோ, இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி எடுக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வர வீடியோக்குள்ளே வேணால் அதை மாற்றிக்கலாம்.
ஒரு கேமராவுக்கு ஒரு செட்டு பலூன் அப்படியே தேவைப்படும். கொடுத்து லாக் பண்ணி இதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்தோம்னா இதுக்கான பவர் கேபிள். பவர் கேபிளை இவ்வளோ லென்த்தியாக இருக்கும்போது கட் பண்ணிக்கோங்க, பாதி கட் பண்ணிக்கோங்க, லென்த்து தேவையில்லை. அழகாக கட் பண்ணிவிட்டு அதையும் ஸ்லீவ் எடுத்து நம்ம ஜாயின் போடுற மாதிரி ஜாயின் போட்டுக்க வேண்டியதான். இதெல்லாம் எடுத்து நம்மளுடைய ஆரஞ்சில் ஆரஞ்சு ஒயிட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் ரெட்டுக்கும் கொடுத்துருவேன். ஏன்னா வந்துட்டு ரெட்டு ரெட்டாகவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ரெட்டுக்கு ரெட்டும் அது ஆரஞ்சுக்கு ரெட்டும் பிளாக்குக்கு க்ரீன் ப்ரௌன் ஆரஞ்சு ஒயிட்டும் கொடுத்துருவேன். இப்படி தான் நான் எங்கே போனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் எந்த இடத்துல வேலை செஞ்சாலும் சரி, இல்லை எந்த சைட்டில் ஒர்க் பண்ணாலுமே சரி, பெரும்பாலும் பார்த்தோம்னா இது மாதிரி தான் கொடுப்பேன். என்னோடய சைட்டு ஃபுல்லாகவே இது தான் கொடுத்துருப்பேன். எல்லாம் என்னோடய கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதுதான் ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். எங்கே ஒர்க் பண்ணாலுமே சரி, ஓகே க்ரீன் ஒயிட்டாக அது டேட்டாவாக இருக்கும், ஆரஞ்சு ஒயிட்னா அது பவராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு யூனிஃபார்மாக அது நான் எங்கேயும் எங்கேயுமே அதான் ஃபாலோ பண்ணுறேன். மற்றபடி எங்கேயும் நான் அதை வேறு இடங்களில் ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியல. நான் ஃபாலோ பண்ணுறது அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். அதேமாரி ஒரே கேட்ஸ்டிக்ஸில் ரெண்டு ஒயர் கொடுக்கும்போது ப்ரௌன் பேரை வந்துட்டு பவராக கொடுத்துருவேன், ப்ளூ பேரை வந்துட்டு டேட்டாவாக கொடுப்பேன். ரெண்டு கேமரா யூஸ் பண்ண பட்சத்தில், ஆனால் ஒரு கேமரானா இது தான், மற்ற ரெண்டு பேருமே ஃப்ரீயாக தான் இருக்கும். இப்போதைக்கு ரெண்டுத்தையும் பவர் கொடுத்து இது பண்ணியாச்சு. இப்போது கேமராவை பொறுத்த வரைக்கும் இதை கனெக்ட் பண்ணி பிஎன்எஸ்ஐ கனெக்ட் பண்ணி பவரையும் கனெக்ட் பண்ணி டேப் அடிப்பேன். மெயினாக டேப் அடிப்பேன். அது அவுடோர் பாக்ஸ் போட்டாலும் சரி, இன்டோர் பாக்ஸ் போட்டாலும் சரி, இந்த இடத்துல டேப் அடிக்கிற ஒரு சேஃப் அப்படிங்கிற பட்சத்தில் டேப் அடிப்போம். ஏன்னா ஷேக் ஆகக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தையும் ஷேக்கும் ஆகக்கூடாது, அதுக்காக டேப் ஒன்று போட்டுட்டு இப்போதைக்கு நம்ம இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த ஒயரை அப்படியே அழகாக சுருட்டி வைக்க வேண்டியதான். எந்த டேமேஜும் இல்லாமல் ஆகாத அளவுக்கு பாக்ஸுக்குள்ளே இந்த ஒயர் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு இப்போ நம்ம செய்கிறது க்ளோஸ் கேமரா இந்த பாக்ஸை வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதோட ஸ்க்ரூ எடுத்து லாக் பண்ண வேண்டியது தான். என்னை பொறுத்த வரைக்கும் கார்னர் ஸ்க்ரூ போடுங்க, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் கார்னர் போட்டுட்டோம்னா அடுத்த ஸ்க்ரூ நம்ம வந்து கையை விட்டுட்டே வேலை செய்யலாம். இப்போதைக்கு ஒரு கார்னர் போட்டாச்சு. அடுத்தது இந்த கார்னர் போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம கையை எடுத்துகிட்டு அழகாக இன்னும் ரெண்டு ஸ்க்ரூ இருக்குது, மொத்தம் நாலு ஸ்க்ரூ வரும் டாப்பில். அந்த நாலு ஸ்க்ரூவையும் தாராளமாக கையை விட்டுட்டே போடலாம். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட்டு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு தெரியல. ஓகே, இப்போதைக்கு ஓரளவுக்கு என்ன செய்யணும், நம்ம கேமரா அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். ஏன்னா வந்துட்டு எந்த லொக்கேஷனுக்கு வரும் நமக்கு நல்லாவே தெரியும். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்துட்டு நம்ம கடைசியில் வந்து கஸ்டமர் சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஓரளவுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணி எந்த லெவலில் வைக்கணும் அப்படிங்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு பார்த்தோம்னா கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு கேமரா ஸ்ட்ரைட் பண்ணிட்டேன். அடுத்தது இதையும் ஓரளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தோம்னா ஓரளவுக்கு பக்காவாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் கஸ்டமருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியதான். அவ்வளோதான், கேமரா ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த கேமராவுக்கு போகலாம். இங்கே த்ரீவே ஜங்ஷன்லேருந்து ஒரு பாக்ஸ் வச்சு பாக்ஸுக்கு கீழே பார்த்தோம்னா இந்த கேமரா வச்சுட்டோம். ஏன்னா பார்த்தோம்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் இடம் கவரேஜுக்காக பாக்ஸை மேலே வச்சுட்டு கேமரா மட்டும் கீழே வச்சுருக்கோம். ஏன்னா பார்த்தோம்னா பாக்ஸும் கீழே வச்சோம்னா அதுக்கு கீழே கொஞ்சம் கேமரா கீழே வந்துடும், அதனால் கவரேஜ் கொஞ்சம் மிஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தினால இதை மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறேன். ஓகே, இந்த கேமரா முடிச்சாச்சு. அடுத்த கேமரா பார்க்கலாம். இந்த கேமரா பார்த்தோம்னா அதே சேம் மெத்தட் தான், த்ரீவே ஜங்ஷன்லேருந்து பாக்ஸுக்கு அப்புறம் கீழே கேமரா.
ஏன் கீழே கேமரா வைக்கிறேன்னு பார்த்தோம்னா, இந்த பாக்ஸை நம்ம இங்கே கீழே அடித்தோம்னா அதுக்கு கீழே தான் நம்ம வந்துட்டு கேமரா வைப்போம். அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது கீழேந்து வந்தால் மேலே தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அட்லீஸ்ட் ஒரு நாலு ரெண்டு விரக்கடையாவது மேலே இருக்கும் அப்படி கேமரா அப்படிங்கிறதுக்காக தான் பாக்ஸை மேலே வச்சுட்டு கேமரா கீழே வைக்கிறோம். இதுவும் லொக்கேஷன் அதிகமாக கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான், ஏன்னா கொஞ்சம் இடக்கு முடுக்கான இடம், அதனால் பார்த்தோம்னா இது ஓரளவுக்கு ஒரு கேமராவில் ஃபுல் ஏரியா கவர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அடுத்த கேமரா பார்க்கலாம். அடுத்த கேமரா மாட்டுறதுக்கு முன்னாடி லஞ்ச் டைம் வந்துச்சு, பசிக்கவும் ஆரம்பிச்சிச்சு. ஸோ சாப்பிட்டு வேலை ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா மூணு கேமரா வெற்றிகரமாக மாட்டி முடித்தாச்சு. அடுத்தது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். பவர் சப்ளை மிஸ் பண்ணியாச்சு, பவர் சப்ளை எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தது உடனே ஆரம்பிக்க வேண்டியதான். ஓகே, இப்போதைக்கு ஆறு கேமராவும் கேபிளும் லே பண்ணியாச்சு, இங்கே எல்லாத்துக்கும் பிஎன்சி போட்டாச்சு. இதுக்கப்புறம் பவர் கொடுத்துட்டு உள்ளே டிவி வைக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தோம்னா இங்கே பவர் சப்ளை எல்லாம் சும்மா தான் வச்சுருக்காங்க, எதுவும் கனெக்ட் பண்ணலை. இனிமேல் கனெக்ட் பண்ண போகிறேன், ஏன்னா ஓவர் டைம் ஆகிடுச்சு. எல்லா கேமராவும் கேபிள் லே பண்ணி அதுக்கு கேமராவெல்லாம் மாட்டி முடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, 4 மணி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் பரபரப்பாக வேலை நடக்கும், அதனால் பார்த்தோம்னா கொஞ்சம் வேகமாக வேலை நடக்கும் பார்த்துக்கோங்க. இது பவர் சப்ளை லைன் கொடுக்கல, இது கீழே தான் வைக்க போகிறேன். இப்போ 4U ரேக் மாட்டிருக்கிறேன், 4U ரேக் மாட்டி கீழே ஸ்பைக் இருக்குது. கீழே பார்த்தோம்னா பவர் எடுத்துருக்கேன், அதாவது இந்த வீட்டிலேருந்து இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, இந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து பவர் எடுத்து டேரெக்டாக இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்து பவர் வச்சுருக்கிறேன். உள்ளே ஸ்பைக்கில் டேரெக்டாக கொடுத்தாச்சு. ஓகே, இதாக இருக்கட்டும். இப்போதைக்கு டிவிஆர் எடுத்துடலாம். டிவிஆர் சைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நான் ஒரு அன்பாக்சிங் கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சின்ன டிவிஆர், ஆனால் 4GB ஹார்ட் டிஸ்க் உள்ளே இருக்குது, 8-channel டிவியாக இருக்குது. இப்போதைக்கு இதை நான் அப்படியே பேக் சைடில் வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கான பவர் சப்ளை இதுதான், இது இதை கீழே இருக்கிற ஸ்பைக்கில் கொடுத்துட்டு கொடுத்தாச்சு. இதை அப்படியே சைடில் கொண்டு வந்துடுறேன், சைடில் கொண்டு வந்து பவர் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போதைக்கு டிவிஆர் ஆன் ஆகிடுச்சா இல்லையா, ஒரு சவுண்டும் இல்லை. இதுதான் ஒரு இண்டிகேஷனுமே கிடையாது. இந்த டிவிஆரில் ஒரு பெரிய மைனஸ்னு பார்த்தோம்னா ஒரு எந்த ஒரு இண்டிகேஷனுமே கிடையாது, ஆனாக இருக்கலா ஆஃபில் இருக்குதா அப்படி எதுவுமே தெரியாது. பார்க்கலாம் ஆன் ஆகட்டும். இப்போதைக்கு நம்ம கேமராவுக்கு பவர் கொடுத்துடலாம். பவர் கொடுக்கும்போது மேக்ஸிமம் இது மாதிரி கேர்சிக் ஸ்கில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா லாங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா லாங் ஆப்ஷனில் மேலே அதை தூக்கி விடுங்க. இந்த பவர் சப்ளை ஃபைபர் பவர் சப்ளை 4G பவர் சப்ளை, ஆனால் இங்கே 8G போடணும். பட் இப்போதைக்கு நார்மல் கையில் இருக்கிறது இது தான், இந்த லாக்டவுன் பீரியட்னால ஸ்டாக் எதுவும் கிடைக்கல. ஓகே, இப்போதைக்கு 4G பவர் சப்ளை போடுறேன், அதுவும் கொடுக்கலாம். இப்போதைக்கு ஷேர் பண்ணி மட்டும்தான் கொடுக்க போகிறேன். இதுக்கும் பவர் கொடுத்தாச்சு. பவர் கொடுத்ததுக்கப்புறம் இதில் க்ரீன் கலர் இருக்குது, இதில் பார்த்தோம்னா இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கணும். ஓகே, இப்போ தான் சவுண்ட் ஆன் ஆகிருக்குது, இப்போ தான் பீப் சவுண்டே வருது. தெரில, இந்த டிவிஆரை ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ஏன்னா கஸ்டமர் பேசுகிறது பேச செக் பண்ண முடியாது. டிவிஆர் வாங்கிட்டு போய் தான் செக் பண்ணணும், அது நேரம் கிடைக்கும் போது செக் பண்ண முடியும். இந்த லாக்டவுனில் கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். இவ்வளோ நேரம் கழித்து அந்த பீப் சவுண்ட் வருது, அதுக்குள்ளே என்ன தான் நடந்துருக்குன்னே தெரில. டிஸ்பிளேவும் கிடையாது, டிஸ்பிளே வந்ததே, டிஸ்பிளே எடுத்து வர சொல்லிருக்கிறேன், வந்ததும் லைன் கொடுத்து செக் பண்ணலாம். ஏன் இப்போ ரெண்டு கேமரா கொடுக்குறேன்னா, இப்போதைக்கு பவர் சப்ளை இல்லாதனால கேமரா ஷேர் பண்ணி கொடுக்குறேன், ஏன்னா இப்போதைக்கு அதான் பண்ண முடியும். இன்டர்நெட் மட்டும் இன்றைக்கி ஆகாது, இன்டர்நெட் மட்டும் இன்றைக்கி ஆகாது. Thank you.
இப்போதைக்கு பவர் கொடுத்துட்டு எல்லா கேபிளையும் ஓரளவுக்கு டெர்மினேட் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்ம இந்த டிவிஆரில் பார்த்தோம்னா பேக்கில் அதுக்கான கேமரா என்ன கொடுத்துட வேண்டியதான். இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 1 இன்டேஜ் ஸ்டார்ட் ஆகுது. 1, 2, 3, 4, 5, 6. இப்போதைக்கும் எல்லா கேமராவும் மாட்டியாச்சு. ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு, அவ்வளோதான். இன்னும் ஃபுல்லாக முடியல. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நான் ஃபுல்லாக வைக்கிறதெல்லாம் டிவிஆரோட பேக் சைடு தான் வைப்பேன். ஏன்னு பார்த்தோம்னா நம்ம தேவைங்கிற நேரத்தில் வந்துட்டு விஜிஏ வந்தாலும் சரி, ஹெச்டிஎம்ஐ இருந்தாலும் சரி, மவுஸ் வந்தாலும் சரி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். இந்த டிவிஆர் ஃப்ரண்ட்டில் தேவையில்லை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஓரளவு யூஎஸ்பி போர்ட் இருந்ததுன்னா ஃப்ரெண்டு தேவைப்படும். இங்கே பார்த்தோம்னா இங்கே 2 போர்ட் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் சைடு நமக்கு தேவையே இல்லை. ஓகே, இப்போதைக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் நம்ம மானிட்டர் கனெக்ட் பண்ணி வியூ பார்த்துட வேண்டியதான். இதுக்கப்புறம் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா வியூ பார்க்கும்போது ஒரு கஸ்டமர் பிளேஸ் வியூ காட்ட முடியாது. இன்றைக்கி இந்த ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சிச்சு. ரேக் ஃபிக்ஸிங் என்னால் காமிக்க முடியல. என்ன காரணம் பார்த்தோம்னா ஆள் இந்த நான் 2 பேர் தான் இருந்தோம். 2 பேர் இருந்ததுனால ரேக் ஃபிக்ஸ் பிடிக்கிறது ஒரு ஆள் ட்ரில் பண்ணி இது மாதிரி ஒர்க் பண்ணுறதுனால ரேக் ஃபிக்ஸிங் மட்டும் நான் காமிக்க முடியல. மற்ற எல்லா ஒர்க்கும் காமிச்சிருக்கிறேன். 6 கேமரா ஃபிக்ஸ் பண்ணி டிவிஆர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லா ஒயரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக முடித்தாச்சு. ஒரே ஒரு வேலை மட்டும் குறை வச்சுருக்கோம். என்ன பார்த்தோம்னா ஆன்லைன் கான்வெர்ஷன் முடிக்கல. அதையும் முடிச்சிட்டோம்னா ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக் மிக்சிங் விலாக் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு டெக் மிக்சிங் விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறுவதில் நான் உங்கள் பாலமுருகன். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.